என்ன மாப்பிள்ள இது? நீ சபரிமலைக்கு மாலை போட்டு அந்த ஜோதியில கலந்துக்குவன் பார்த்தா இந்த ஜோதியில வந்து கலந்துக்கிற? ஏற்பாடு பண்றியா இல்லையா? வேண்டாம் மாப்பிள்ள, குடு. ஏய், என்ன உழவு பக்கம் வந்திருக்கிற இவரே திருத்தத்துக்கு வந்திருக்கியா? தொலைச்சுப்படும் ராஸ்கல். இந்தா போய் எல்லாரும் வாங்கிட்டோம். ஒரு மூடோடதே வந்திருக்கியோ. டேய் ஜான்சன் போடு. மாப்பிள்ளை, நீ இருமுடி கட்டிக்கிட்டு சபரிமலைக்கு போனேன்னு வச்சுக்கோ, அங்க இருக்கிற ஐயப்ப இனிமே நமக்கு இங்க வேலை இல்லைன்னு கீழே இறங்கி வந்துருவாரு. உங்களாலாம் தண்ணி போடாம இருக்க முடியாது. அப்படியே மாலை போட்டாலும் மூணாவது நாள் இங்க வந்து நிப்பீங்க, இது கன்ஃபார்ம். மூணாவது நாளா? மூணு மணி நேரம் இருக்க சொல்லுங்க மாஸ்டர். தண்ணி போடாம இவரால இருக்க முடியாதியா? இதுல வேற 48 நாள் விரதம் இருக்கணும். அப்ப என் தொழில் மேல சத்தியமா சொல்றேன், மாஸ்டர் மட்டும் விரதம் இருந்துட்டா மலைக்கு போக அண்ணன் தான் ஒத்துக்கிட்டாரு, சபரிமலைக்கு போக அண்ணி அண்ணன் தான் ஒத்துக்கிட்டாரு. அதோ டோலியில தூக்கிட்டு போறாங்களே சாமி, அவர் யாருன்னு தெரியுதா? யாரு? அவர் தான் டிடி கிருஷ்ணசாமி கவுண்டர், இண்டஸ்ட்ரியல் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் குருமூர்த்தி ஹெவி மோட்டர்ஸோட முதலாளி. சாதாரண கூலி தொழிலாளியா வாழ்க்கை ஆரம்பிச்சவர், பணத்திலேயே புரண்டு பணத்திலேயே வளர்ந்தாலு, பெரும் கோடீஸ்வரர். எல்லா சொத்துக்களையும் ஏழைங்களுக்கும் நோயாளிகளுக்கும் எழுதி வச்சிட்டாரு. ஒவ்வொரு மாசமும் ஐயப்ப சாமியை பார்க்க வந்துருவாரு. இப்போ முடியாத வயசுலும் கூட வந்துகிட்டு இருக்காரு. எப்படி அவ்வளவு சத்தியம்? சாதாரண மனம் வந்து எழுதி கொடுத்துட்டாரு. அதான் சாமி ஐயப்பன். எனக்கு திருப்தி இல்லை, திரும்ப என்ன ஐயப்பன் கூப்பிட்ற மாதிரியா இருக்கு. வாங்க சாமி. ரொம்ப நாளா தூக்கம் இல்லாம இருந்தீங்கல்ல, அதனாலதான் அப்படி தோணுது. எனக்கு திருப்தி இல்லை, நான் மறுபடியும் ஐயப்பனை பார்க்கணும். சாமியே சாமி, இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு, அதான் அப்படி தோணுது. வாங்க சாமி, வாங்க போலாம். சாமியே வாங்க சாமி. சாமியே சரணமையப்பாமியே சரணமையப்பா. நான் வச்சிருந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் வீண் போல பாத்தியா? அவரை விட நான் தான் அதிகமா சாமி கும்பிட்டுருப்பேன். ஒரு 5 நிமிஷம் அவரை புடிச்சு வைக்க நான் என்ன பாடுபடுவேன். 50 நாளும் அவர் என் கையாலேயே சாப்பிட்டு வீட்லயே இருந்தத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, என்ன டெய்லியும் என்ன ஒரு பையன் அடிக்கிறேன்னு சொன்னால இன்னைக்கு நான் அவனை போட்டு லலிதா காட்டிட்டம்மா. அண்ணனே நான் அண்ணி. அண்ணா வந்தாரு. முன்னாடியே வரக்கூடாதான்னு கேட்டார். சாட்சாத் ஐயப்பனே தான் தோணும். அப்படித்தான் தோணும். கடவுள் கிட்ட நம்ம முழுமையா ஒப்படைச்சிட்டோம்னா அப்படித்தான் தோணும். வெறும் உடம்பு தான் அங்க வந்திருக்கு, என் மனசெல்லாம் அங்கேயே இருக்கு. சரங்க, இதை கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. தம்பி, மாலை போடும் போது அவ்வளவு தூரம் யோசனை பண்ணிய, இப்ப புரியுதா அதுக்கு அர்த்தம்? நல்லாவே புரியுதுப்பா.
எங்க வெளியிலயே நிக்க வச்சு பேசுறீங்க, உள்ள வாங்க. தேங்காய் உடைச்சிட்டு உள்ள வாப்பா. என்னம்மா எல்லாம் ரெடியா? சாப்பாடு ரெடியா? என்னால மாலை கட்ட முடியலப்பா. நான் கழட்டு விடுறேன். இல்ல மாமா, அடுத்த மாசமும் மலைக்கு போகணும். அடுத்த மாசம்? ஆமா ஆமா, அடுத்த மாசம் 10ஆம் தேதி நடத்த இருக்கிறாங்க. இனிமே ஒவ்வொரு மாசமும் நான் மலைக்கு போகத்தான் போறேன். எவ்வளவு காலத்துக்கு? காலம்புறம் தான் நான் போக போறேன். அதெல்லாம் உனக்கு இல்ல, வேற எவனுக்கா? உனக்கு வீட்டுல பொண்டாட்டியும் ரெண்டு பிள்ளைங்களும் இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல, கண்டிப்பா நான் போகத்தான் போறேன். ஏய், மாலை போட்டிருக்கானேன்னு பாக்குறேன். இல்லப்பா, மாலை கட்ட முடியாதுப்பா, கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்பா மாலை கேட்ட இதே குளத்துல ஊர் சுத்திட்டு போறியா? ஆமாப்பா. அதுக்கு எதுக்கு நினைக்க வந்த? மலையில ஒரு குடிச்ச போட்டு தங்கி இருக்க வேண்டியதானே. வாங்க, முதல்ல நீங்க எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வந்து சாப்பிடுங்க. வாங்க. என்ன தொடாத தன்மொழி, கையோடு. இனிமே நான் ஐயப்பன், என்னோட குறகாலம் வாழ்க்கை முழுக்க ஐயப்பனோட தான். என்னங்க சொல்றீங்க? இனிமே யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நான் என்னோட ஆன்மீக பாதையில போய்கிட்டு இருக்கேன். இனிமே என்னோட வாழ்க்கை ஐயப்பனோட தான். சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. மாப்பிள்ளைங்களா, என்ன இருந்தாலும் இளங்கோ இல்லாம பொழுதே போக மாட்டேங்குது. அவரை பத்தி ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்குது. போன வாரம் காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனேன், அவங்க அப்பா என்ன பார்த்து முடிச்சிட்டு போறாரு. வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள, இவன் மாமனும் அப்பனும் சேர்ந்து இவனுக்கு ஏகப்பட்ட மரியாதை கொடுத்து காலில் விழுந்து மாலையை போட்டு சபரிமலைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அவன் வந்து மாலையை கழட்டித்தானா, திரும்ப அந்த மரியாதை கிடைக்குமா? அதனால ஐயப்பனை கட்டியா பிடிச்சுக்கிட்டு மாலையை கழட்டாம இப்படி சுத்துறாரு. இவங்க ரெண்டு பேரும் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஊருக்கு ஒரு சாமியார் வந்துடுறானுங்க, எல்லாம் அவனை சுற்றி அலையிறானுங்க. அப்படின்னா சொல்லாடா மாமா. காலையில் எழுந்திரிச்சு கோயில் குளத்தில் குளிச்சு விட்டு ஊதிப்பட்டு அடிச்சுட்டு பயபக்தியோடு இருக்கேன் மாமா. மேற்கொண்டு ஊர் சனமுள்ள துண்ணுருவாங்க நிற்கிது. பொய்யா இருந்தால் வருமா மாமா? ஏன் மாமா அப்படி பேசுகிற? நீ சொல்கிற மாதிரி இளங்கோ ஏன் சாமியார் நடிக்கணும்? அதுக்கு அவசியம் என்ன? ஐ திங்க் திஸ் மே பி எ மென்டல் ஷாக். சில பேர் குடிக்க ஆரம்பிப்பாங்க, அதை பிடிச்சி போச்சுன்னா அதை அவங்களால விடவே முடியாது. திருப்பி அதையே குடிச்சு குடிச்சு அதுலயே அடிமை ஆயிடுவாங்க. இன்னும் சில பேர் குதிரை ரேஸ்ல பணத்தை கட்டி கட்டி கடைசி வரைக்கும் அவங்களால அதை விடவே முடியாது. இப்படித்தான் பீடி, சிகரெட்டு, பென், பக்தி எல்லாமும். This is what happened in Ilangavan's case also. He got sucked with Lord Ayyappa. இது பக்தி முக்தி பைத்தியமான கதை தான். இப்ப எப்படி பூஜை பண்ணுவேன்?
சாமி, நான் வந்தவாசிலேருந்து வர்ற சாமி. என் பிள்ளை எங்கேயோ ஓடி போயிட்டான் சாமி. அவன் திரும்பவும் கிடைச்சிருவானா? உங்க பையன் நிச்சயமா கிடைப்பான். வாழ்க்கையெல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்குது, எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது, ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சார் நீ சொல்லு? மனசு அப்படித்தான் அடிக்கடி குழம்பும். உங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? அவங்க உங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். நடக்க வேண்டியது எல்லாமே சரியாவே நடக்கும். வாங்க, வாழ்க வாழ்க, நல்லபடியா இருங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற குறையெல்லாம் தீரட்டும். பாத்தீங்களா ஐயா, இந்த ஐயப்பன் உங்க மருமகனை எப்படி தலைகீழ மாத்திட்டான் பாத்தீங்களா? தினம் தினம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு தோணுதுங்க. எவ்வளவு பெரிய மாற்றங்க! மாற்றம் தான் விளங்குலீங்களே. இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா சுத்தமா விளங்காது. எங்க ரெண்டு பேரையும் மணியாட்ட வச்சிருவான். எனக்கு என்னமோ செய்யறதெல்லாம் எனக்கு சவால் வர மாதிரி படுதுடா. நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சிட்டான், நம்ம அவனை சொல்லியும் தப்பு இல்லையே. நீ அவனோட பெரிய லூஸ். டேய் நில்லு, இந்த கலாட்டாவில் என்னோட நிப்பாட்டு. பக்தன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இந்த காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. ஏய் நீ செய்யறது நல்லா இருக்கா? வெளியில தலை காட்ட முடியல, அவன் சிரிக்கலாண்டா. பாவம் பா, சிரிச்சுட்டு போட்டோம். சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டுமா? வாழ வேண்டிய வீட்டில் 24 மணி நேரமும் பூஜை புனஸ்காரங்கள் நடந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? நான் உள்ளுக்குள்ள அடையிற பேரானந்தம் உங்க யாருக்கும் புரியாது. இந்த லௌகிக வாழ்க்கையே சும்மாப்பா, அதுல என்ன இருக்கு? நானும் பணம் பணம்னு அது பின்னாடி ஒண்ணும் தானே டென்ஷன் உண்டானதுதான் மிச்சம். இப்ப நான் எந்த டென்ஷனும் இல்லாம நிம்மதியா இருக்க. நீ டென்ஷன் இல்லாம இருக்கடா, நாங்க எல்லாரும் டென்ஷன்ல செத்துட்டு இருக்கோம். ஏன்பா டென்ஷன் ஆவறீங்க? நான் என்ன 24 மணி நேரம் குடிக்கிற குடிகாரனாவா திரும்ப மாறி இருக்கேன்? நாள் முழுக்க சாமியை தான் கும்பிட்டு இருக்கேன். நீங்க டென்ஷன் அடைய வேண்டாம். ஏ சாமி கும்பிட வேண்டியதான், அதுக்காக காலையில எழுந்திரிச்சு ராத்திரி வரைக்குமா? என்னப்பா ஏ நீயா சொல்லி தரேண்டா? இல்லப்பா, கடவுளுங்கிற தீபத்துல தொடர்ந்து எரியற மாதிரி பக்திங்கிற தெரிய தூண்டி விட்டது. நீங்க ரெண்டு பேரும் தான்பா, அந்த தீபம் அணைஞ்சிடக்கூடாது. மாமா நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்க மாமா, எனக்கு கோயிலுக்கு நேரமாச்சு. ஐயப்பா இவங்கள மன்னிச்சிரு. அதற்கு சாமி அவர்களிடம் ஆசி வாங்கிவிட்டு சென்றால் நிச்சயம் எனக்கு சீட்டு கிடைத்துவிடும். அப்படி கிடைத்து விட்டால் நான் திருவண்ணாமலைக்கு அருகிலே ஒரு 100 கிரவுண்ட் இடத்தை வளைத்து போட்டு அதிலே சாமி அவர்களுக்கு ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொடுத்து அதிலே அவரை அமர வைத்து ஆசி வழங்குங்கள் சாமி என்று அவர் காலடியிலே விழுந்து விடுவேன். ஐயா கால விழுறது அப்போ முதல் திருமணம் எங்க? ரெண்டு பேரும் திருமணம். ஒரு பையன் கூட திருவண்ணாமலை ஆசிரமம் கட்டுற உனக்கு ஆசிரமம்.